அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் புதிய தமிழகம் கட்சியினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் போலீசாருடன் புதிய தமிழகம் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். என்ன நடந்தது, விவரங்களை வழங்கலாம். சென்னையில் போலீசாருடன் புதிய தமிழகம் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜேஷ், தொடர்ந்து இணைப்பில் இருக்கேன், விவரங்களை வழங்கலாம். சென்னையில் புதிய தமிழகம் கட்சியினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை கலைந்து செல்லுமாறு போலீசார் கூறியதால் அவர்கள் கலைந்து செல்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்படுகிறார்கள். ராஜேஷ், தொடர்ந்து இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை வழங்கலாம். தமிழகம் கட்சியினர் பல்வேறு கோரிக்கைகளில் போராட்டத்திலே அவர்கள் தற்போது குண்டுக்கட்டாக துணை செய்யப்படுகிறார்கள். அதாவது அருந்ததிய இடஒதுக்கீடு வழங்கப்படக்கூடிய நிலையில் காரணமாக தங்களுடைய இடஒதுக்கீடு, குறிப்பாக இந்த இடஒதுக்கீடு என்பது இந்த உள் இடஒதுக்கீடு, அதாவது 3% வழங்கிய இந்த 3% இடஒதுக்கீட்டால் தங்களுடைய தேவேந்திர குல வேளாண் தரப்பு, அதே போல தலித் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். இந்த கோரிக்கையை முன்வைத்து அவர்களுக்கு இந்த 3% உள்ஒதுக்கீடு என்பது இந்த ரூட்டில் இருந்து வழங்கப்படும். அப்போதுதான் எங்களுடைய இளைஞர்களுக்கு போதுமான வேலை வாய்ப்பு கிடைக்கும், கல்வி உரிமை கிடைக்கும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி முற்றுகையிட பேரணியாக நடந்து சென்று முற்றுகையிட முயன்றார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.